நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு பொருளாதார பாடத்தை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, இந்த பொருளாதார பாடத்தில் 6 முதல் 10 வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 15 பாடங்கள் புதிய சமச்சீர் பாட புத்தகத்தில் இருக்குது. இந்த 15 பாடங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முழுமையான பயிற்சி வகுப்புகளானது கொடுத்து உங்களுக்கு மாதிரி தேர்வை நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். வகுப்புகள்ங்கிறத விட மாதிரி தேர்வுகளை உங்களுக்கு நடத்தி முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி தேர்வுகளில் இருக்கக்கூடிய மொத்த வினாக்களின் எண்ணிக்கை 1200 வினாக்களானது நம்ம தயார் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 1500 வினாக்களையுமே தொகுத்து ஒரே பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரே பிடிஎஃபாக வச்சுக்கலாம்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருந்தேன், ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருந்தேன். அதை பற்றி தான் தற்பொழுது காண இருக்கிறோம். பொதுவாக இந்த குரூப் டூவாக இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், அதை விட பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் பாடப்புத்தகத்தில் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 6 முதல் 10 வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் 11, 12 ஒரு பார்ட்டாக, 2 பார்ட்டாக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண பிறகுதான் நம்ம என்ன செய்ய முடியும், சிலபஸ்க்குள்ளே போக முடியும். இதுலேயே நம்மளுக்கு அதிகமான தகவல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ப்ரைவேட் ஜாப் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லத்த அரசிகளாக இருக்கட்டும், குழந்தைகளை வைத்து கொண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே பயன்படக்கூடிய அளவுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தேர்வு பயிற்சி வகுப்பை கொடுத்துட்ருக்கோம். இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா பாடத்திற்கான மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டோம், அதாவது 6 முதல் 12 வகுப்பு வரை. ஆனால் சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி தேர்வானது அந்த மெட்டீரியலை அப்படியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்வேடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, கொஸ்டின் ஆன்சராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1200 வினாக்கள் மற்றும் விடைகளானது தயார் செஞ்சுருக்கோம். 6 to 10 எனக்கு புக்கு இல்லைங்கிறவங்க யாருமே வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ரிண்ட்டு போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் ஆன்சர் இதுவே உங்களுக்கு போதும். 1200 வினாக்கள் இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்தளவிற்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம பார்த்து பார்த்து என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இதை முழுமையாக பயன்படுத்துங்க. வேலைக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் கிட்ட இருக்கும். ஸோ இந்த 100 கொஸ்டின்ங்கிறது 1 ஹவரில் நம்ம ஈஸியாக படித்து ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். ஸோ இதில் கொஸ்டினை ஃபுல்லாமே நான் ஒரே பிடிஎஃபாக கொண்டு வந்திருப்பேன். ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆன்சர் கொடுத்த வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ இதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள், அதே மாதிரி ஒரு சில ஆன்சரில் ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபினுடைய டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்தினுடைய லெசன் இருக்கும். அதன் ஒவ்வொரு பாடத்துலேயுமே நம்ம எவ்வளோ க்வெஸ்சன் நான் கேட்டிருக்கிறேங்கிறதும் அதில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கான வீடியோ லிங்க்கு இருக்கும் ஒவ்வொரு பாடத்துக்குமே. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ஆன்சரை குறிச்சிக்கலாம். அந்த ஆன்சரில் ஏதாச்சும் தவறு இருக்கிற பட்சத்தில் அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஆன்சர் தப்பாக இருந்தால் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் கால் ஃபார் பண்ண பிறகு விடையினுடைய முழுமையான பிடிஎஃப் ஆனதை நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், எக்ஸாம் டைத்தில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய தவறுகள் எது இது வரைக்கும் இருந்ததாக தெரியல, அப்படி இருக்கிற பட்சத்தில் அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். தற்பொழுது நண்பர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. யாருக்குமே வந்து புக்கு இல்லைங்கிற வருத்தமே தேவை கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு பாடம்னாலுமே 15 நாளில் இந்த பாடத்தை முடிச்சிடலாம். ஸோ அந்தளவிற்கு தான் தகவல் சேகரிச்சிருக்கோம். இதில் உள்ள தகவலே போதும். நண்பர்கள் முழுமையாக இதனை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணிக்கு இதை ஒரு திறவுகோலாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.